வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் பென் சேனலோட ஆடுகளம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அப்துல். இன்னைக்கான மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிபி தான். எஸ்சிபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட தான் முடிவு பண்ணியிருக்கறனால எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டீமில் என்னென்ன எஸ்சிபி டீமில் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் உள்ளே வந்திருக்காரு, ஷாஹில் வந்து அவுட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சி ஸ்டார்ஸோட டீமில் வந்து சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பிளேயர் ஜமால்பாய் வந்து இன்றைக்கி வரலை, மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே இருக்காங்க. இன்றைக்கான மேட்ச் எப்படி போகுது, எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க, அதை எப்படி எம்சி ஸ்டார்ஸ் சேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எஸ்சிபி கேப்டன் ஷாஹில் இன்னைக்கு இன்னொரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் வந்து அப்துல்லியும் லெஃப்ட் இப்ராஹிமையும் இறக்கி விட்டுருக்காரு. எப்பவுமே இவர் நாலாவது இல்லை அஞ்சாவது பிளேஸில் தான் இறங்குவார். ஆனால் இன்றைக்கி இவர் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்காங்க. இறங்கின உடனேயே சிக்ஸ் அடிச்சிருக்காரு இவர். நல்ல ஷாட்டுங்க இவர். அதுவும் இல்லாமல் லெஃப்ட் சைடு வந்து நல்ல வெயிட்டுனால நெக்கு பால் போட்டாலே சரி, அது சிக்ஸ் தான் போகும். நெக்ஸ்ட்டு கார்னரில் சூட் அடிச்சிருக்காங்க. இது அவுட் ஆகாமல் இல்லைங்க, இதுவும் சிக்ஸ் தான். இதுவும் பவுண்டரி லைன் தாண்டி போயிருக்கு, இதுவும் சிக்ஸ் தான். இந்த ஓவரில் மட்டுமே ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. லெஃப்ட் இப்ராஹிம் மடக்கி அடிச்சிருக்காரு. எப்பவும் வான வேடிக்கையாக ஆடுறவர் இன்னைக்கு ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல கட்டு தூக்கி அடிச்சிட்டாருங்க. சிக்ஸுங்க இது. நல்ல பாலை பார்த்து லெக்கில் அப்படியே மடக்கி விட்டுருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த பால் காட்டுக்குள்ளே போயிடுச்சு, அதனால் இந்த பால் சிக்ஸு. ரவுமான் ஓவர் தான் போட்டுட்ருக்காரு. தூக்கி சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த பாலும் சிக்ஸுங்க. இது வந்து மூணாவது ஓவரு. இந்த பால் நல்ல பால் பிக் பண்ணுற இடத்துல நல்லா பேட்டை மீட் பண்ணியிருக்காரு. மிடில் பட்டனால பால் நல்ல லென்த் போயிருக்கு. ரவுமான் நல்ல பவுலர் தாங்க. பவுல்டு இங்கே அப்துல் வந்து விக்கெட்டை இழந்திருக்காரு. உள்ளே போட்ட பால் பேட்டில் இன்சைடு எட்ஜ் ஆகி பவுலில் பட்டுருக்குங்க. ரொம்ப அன்லக்கி. என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து காலித் இறங்கியிருக்காரு. காலித் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு பிரமாதமாக ஆடுறவர் தான். நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்ராஹிம் அவரோட விக்கெட்டை இழந்துட்டாருங்க. ஓப்பனிங் ரெண்டு பேருமே இவ்வளோ ஸ்பீடில் வரும். அவங்களோட விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காங்க. இவர் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ யாக்கர் பார்த்தீங்களாங்க, பக்கத்தில் இறங்கியிருக்கு. பவுலர் வந்து இம்ரான். நல்ல பாலுங்க இது. இப்ராஹிம் அவரோட விக்கெட் இறந்துட்டாரு. இப்போ வந்து ஷேக் இறங்கியிருக்காருங்க. ஓப்பனிங் இறங்குறவர், ஆனால் இப்போ வந்து நாலாவது பிளேஸில் இறங்கியிருக்கார் ஷேக்கு. ஆனால் டீம் ஸ்கோர் சூப்பராக வந்துருக்கு. நல்லா எல்லாருமே ரெண்டு பேருமே சரி நல்லா தான் ஆடிருக்காங்க. இது வரைக்கும் இறங்கணும் சரி எல்லாருமே நல்லா தான் போயிருக்காங்க. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கடா காலி அடிச்சிருக்காரு. நல்லா சிக்ஸ் அடிச்சு ரன் பிரமாதமா ஏறி போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் ரன் ரேட் பாத்தீங்கன்னா பத்துக்கு கம்மி ஆகவில்லைங்க. அந்த அளவுக்கு ரன் ரேட்டை பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு ஓவர்லயும் எப்படி ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க பாருங்க. ஆஃப்ல அப்படியே மடக்கி விட்டாரு. ஃபோர் பேக்கு இந்த பால் சிங்கிள் டாட் பால் வைடு. இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் நான் கொடுக்கல, எல்லாத்தையும் நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதில் ஃபோர் சிக்ஸ் மட்டும்தான் ஹைலைட்ஸ் மாதிரி ஃபோர் சிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஷேக் இறங்கி ஆட ட்ரை பண்ணார், ஆனால் பால் அவருக்கு மாட்டலை. ரவுமான் பால் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா இவர் வந்து இப்போ பால் ஏற்றிலாம் போடுறதில்ல, எல்லாமே பால் பிச் பண்ணி அப்படியே உருட்டுறாருங்க. ஒரு மடக்கி வச்சுருக்கார் சிக்ஸுங்க. அது டெஃபினெட்லி சிக்ஸு. என்ன ரொம்ப மிடில் ஷார்ட் பிச்சில் போட்டார். காலிக்கு நல்லா யூஸ் பண்ணி இதை சிக்ஸாக ப்ளே பண்ணிட்டாரு. நல்ல ஷாட்டு தான் இது. இம்ரான் பாலை தூக்கி அடிச்சிருக்காரு. ஆஃபில் போயிருக்கு. அவுட்டுங்க இது. கேட்ச் பிடிச்சிட்டாங்க. எம்சி ஸ்டாப்ல ஃபீல்டர்ஸ் வந்து நல்லா இந்த கேட்சை எடுத்திருக்காங்க. காலிக்கு நல்லா இறங்கி தான் ட்ரை பண்ணார். இருந்தாலும் வந்து பால் அந்த அளவுக்கு போகலை, அதனால் அவரோட விக்கெட்டை இழந்துட்டார். நெக்ஸ்ட்டு வந்து ரியாஸ் இறங்கியிருக்காரு. சிக்ஸுங்க சிக்ஸுங்க. ஷேக் இறங்கி அவரோட ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு ஃபீல்டர்ஸும் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பால் பவுண்டரி லைன் தாண்டி தான் போயிருக்கு. நல்ல சிக்ஸ் தான்.
இதையும் தூக்கி அடிச்சிட்டாரு. சுந்தர் பாய் வந்தாலே போடுறாரு, அவர் பாலை நல்லா யூஸ் பண்ணி இவங்க 4-16 அடிச்சு அவங்களோட டீமுக்கான ரன்னை வந்து ஏற்றிக்கிறாங்க. ஒரு ரியாஸ் ஜஸ்ட் சிங்கிள் தட்டி விட்டுருக்காரு, ஷேக் நல்லா ஆடிட்டு இருக்கிறதுனால அவர் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காரு. இதுவும் சிக்ஸுங்க, அவர் கிடைக்கிற எல்லா பாலுமே தூக்கி சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்காருங்க. சிக்ஸ் தான் ஷேக் இதுக்கு சூப்பர் ஆடி இருக்காரு. இது எல்லாம் அநேகமா இது லாஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் பவுல்டுங்க, லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலில் பவுண்டிஸ் இல்லை பெரிய ரன்னுக்கு போகலான்னு ட்ரை பண்ணார், ஆனால் பால் மிஸ் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாக போல்டுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் பாலில் அவங்களோட விக்கெட்டை விட்டுட்டு இந்த மேட்சோட ஸ்கோர் வந்து முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எல்லா பிளேயருமே நல்லா விளாண்டுருக்காங்க. அப்துல் இப்ராஹிம், காலித், ஷேக்னு எல்லா நாலு பேருமே நல்லா ஆடிருக்காங்க. நாலு பேருமே ஆவரேஜாக சூப்பர் ஆடிருக்கனால டீம் ஸ்கோர் வந்து நல்லாவே வந்திருக்கு. இது வரைக்கும் எஸ்பி பார்த்தீங்கன்னா 119 ரன் அடிச்சிருக்காங்க, நாலு விக்கெட் விட்டுருக்காங்க, நல்லாவே ஆடிருக்காங்க. இந்த 119 ரன்னை எம்சி ஸ்டார்ஸ் எப்படி வின் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம். வாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல போவோம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஏமோ ஷஃபி பையன் இறங்கியிருக்காரு. இந்த மேட்ச்சில் வந்து 120 ரன் டார்கெட்னால மேக்ஸிமம் ரொம்பவே அடிச்சு ஆடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா 10 ஓவருக்கு 120ன்றது வந்து ரொம்ப அதிகமான ரன்னு. ஒரு ஓவருக்கு வந்து 12 ரன் அடித்தா மட்டும்தான் ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்ற போது, ஒரு ஒரு ஓவருக்கு எப்படியும் வந்து 2 6 ஆச்சும் அடிச்சிருந்தா, அப்படி இல்லைன்னா ஒரு 6 ஒரு 4 ஆச்சும் அடித்தா தான் இவங்க வின் பண்ண முடியும். இன்றைக்கான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஏம் நல்லா ஆடிட்டுருக்காரு. இப்போ ஒரு 6 அடித்தார் நீங்களே பார்த்தீங்க. சஃபி பாய் தூக்கி அடிச்சிருக்காரு, ஆனால் இந்த பால் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போனதுனால வெறும் 1 மட்டும்தான் கொடுக்க முடியும். கேம் நல்லாவே ஆடிட்டு இருக்காரு, அடிப்பாரு சுத்தி போட்டல் அடிப்பாரு அடிப்பாரு. ஆனால் அவருக்கு இருக்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு முட்டை கீழே போகிறது மட்டும் தான், ஏன்னா குனிஞ்சு ஆட மாட்டார் அவர். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா பாலுமே முட்டை கீழே போட்டிங்கனாலே போதும், அவர் ஈஸியாக விக்கெட்டுருக்கலாம். இப்போ ஷஃபி பாய் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல 4 அடிச்சிருக்காருங்க. ரெண்டு பேருமே சரி நல்லாவே டீம் ஸ்கோரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நல்லாவே ஆடிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். விக்கெட்டை விடாமல் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். விக்கெட்டுன்னு சொல்லவனும் அடுத்த செகண்ட் விக்கெட் வந்துச்சு. கேம் வந்து இந்த பாலில் விக்கெட்டை இழந்திருக்காரு. பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிர்தாங்க. ஜாகிரோட பவுலிங்கில் தான் கேமோட விக்கெட்டை விட்டுருக்காரு. நம்மளாடே சொல்லியிருந்தல முத்தி கீழே பால் போட்டால் அவர் விக்கெட்டை ஈஸியாக எடுக்கலாம்னா, அதே மாதிரி தான் ரொம்ப உறுத்திருக்காரு, ஈஸியாக விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ரவுமான் இறங்கியிருக்காரு. ரவுமானை நல்லா ப்ளே பண்ணி ஆடிட்டுருக்காரு, ரெண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. சஃபி பாய் தூக்கி அடிச்சிருக்காரு, கேட்ச் பிடிக்க வேண்டியது. ஆனால் ஜஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஜாகிரும் கீப்பர் ஷாகுலும் ட்ரை பண்ணி விட்டாங்க. இந்த இடத்துல பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டால் மட்டும்தாங்க இவங்க வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அடித்து ஆடணும், ஏன்னா ஒரு ஓவருக்கு 12 ரன்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 6 ஒரு 4 அடிக்கணும். இந்த பாலில் பார்த்தீங்கன்னா 2 ரன் ஓட ட்ரை பண்ணி சஃபி பாய் அவரோட விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டு இருக்காரு. நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க இந்த மனுஷன், கடைசியில் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் வந்து ஷபீர் அணிக்கார். இன்றைக்கி இவர் தாங்க கேப்டனு, இன்றைக்கி இவரை நல்லா அடித்தே ஆகணும். தூக்கி அடிச்சிருக்காருங்க, இந்த பால் ஸ்ட்ரெயிட்டில் போயிருக்கு. 6 கேட்ச் ட்ராப்பு, அப்துல் தான் அந்த கேட்சை விட்டுருக்காரு நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டில். ஆமாம், அவர் கையில் பட்டு தாங்க 6 போயிருக்கு. நல்ல ஷாட்டு, ஃபுல் டாஸ் பாலு, ஆனால் கேட்ச் எடுத்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஷபீர் அவரோட விக்கெட்டு இழந்து போயிட்டுருக்காரு. கேப்டன் இன்றைக்கி அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. யார் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரானோட ஓவரில் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. அடுத்தடுத்து அவங்களோட விக்கெட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்வர் பாய் இறங்கியிருக்காரு. இவரும் நல்லா பிரமாதமான பேட்ஸ்மேன் தான், லெக் ஸ்ட்ரெயிட்டுன்னு நல்லா மடக்கி மடக்கி ஆடுவார். ஆனால் இப்போதைக்கு இவங்க பெரிய ஸ்கோருக்கு போனால் மட்டும்தாங்க வின் பண்ண முடியும். என்ன தான் இவங்க தட்டி தட்டி ரன்னு கொண்டு வந்தாலும் கஷ்டம்தான். 6-4 அடித்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும், ஏன்னா ரன்னு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ரவுமானு பெரிய ரன்னுக்கு போகிறதா அவர் ஐடியாலே இல்லை போல். எல்லா பாலையும் அவர் சிங்கிள் சிங்கிளாக ஆடிட்டுருக்காரு, அடிக்க வேண்டிய பால்க்குள்ளே சிங்கிள் ஆடிட்டுருக்காரு. இங்கே அன்பர் பாய் தூக்கி 6 அடிச்சிருக்காருங்க ஆஃபில், நல்ல ஷாட் இது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு முழுக்க முழுக்க எஸ்பிக்கு மட்டுமே இருக்குது. ரொம்ப கம்மியான பாயிண்ட் தாங்க எனக்கு, ஏன்னா எம்சி ஸ்டார்ஸ் இந்த மேட்சில் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா ரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்வர் பாய் தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஆனால் அது ஜஸ்ட்டு சிங்கிள் மட்டும் தான் போயிருக்கு. நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க, இந்த பாலையும் தூக்கி சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அநேகமாக என்ன தான் இவங்க சிக்ஸ் அடித்தாலும் இன்றைக்கி இவங்க போக்குவரத்து உறுதியாயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கான மேட்சில் வந்து எம்சி ஸ்டார்ஸ் வந்து தோத்துருக்காங்க, வழக்கம் போல் எஸ்சிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. எம்சி ஸ்டார்ஸோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா அன்பர் பாய் நல்லா விளையாண்டுருக்காருங்க, 8 பால் 17 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி சஃபி, ஏம், ரவுமன் இவங்க எல்லாருமே ஆவரேஜாக ஆடிருக்காங்க. அதிகபட்ச ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா சஃபி பாய் ஆடிருக்காரு, 19 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே சரி ரொம்ப போராக ஆடிருக்காங்க, ஏன்னா ஸ்கோர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த அளவுக்கு மோசமாக விளாண்டா எப்படியும் தோற்று தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி வின்னிங் யார் பார்த்தீங்கன்னா எஸ்சிபி தான், வழக்கம் போல் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எம்சி ஸ்டார்ஸ் போன வாரம் என்ன தான் வின் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிபி தாங்க. சரிங்க, அடுத்த வாரம் இதை விட சூப்பரான மேட்சுக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் அநேகமாக ஜமால் பாய் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் சூப்பராகவும் இன்னும் அதிக அதிகமான சிக்ஸஸ் ஃபோர்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களிடம் விடப்படுது உங்கள் அப்துல். தேங்க்யூ.